காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை சென்னை அருகே கரையை கடக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கை. சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் தொடர் மழை காரணமாக வீடுகளில் புகுந்த வெள்ளநீர் சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்துக்கு தடை. ஏரிகளாக மாறிய சென்னை புறநகர் பகுதிகள் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. தொடர் கனமழை காரணமாக சென்னையின் முக்கிய நீர் ஆதாரங்களுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு செம்பரம்பாக்கம் புழல் பூண்டி சோழவரம் உள்ளிட்ட ஏரிகளின் நீர்மட்டம் உயர்வு. தமிழகம் புதுவையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் படகுகள் வலைகளை பாதுகாக்கும் மீனவர்கள் விழுப்புரம் பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் கடல் சீற்றத்தால் கடல் நீரில் அடித்து செல்லப்பட்ட வீடுகள். திருச்சி முக்கம்பிலிருந்து 36,000 கன அடி நீர் கொள்ளிடம் ஆற்றில் திறப்பு வீணாக கடலில் சென்று கலக்கும் என்பதால் முறையான நீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த விவசாயிகள் கோரிக்கை. மயிலாடுதுறை கொள்முதல் நிலையத்தில் திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் 1,000 மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். ஒன்றாவது ஆளுநர்கள் மாநாடு டெல்லியில் குடியரசுத் தலைவர் தலைமையில் தொடங்கியது. கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டதாக ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் மாநாட்டில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரையாற்றியுள்ளார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 13,091 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிடம் 16.74 கோடி கொரோனா தடுப்பூசிகள் இருப்பு உள்ளன என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 22 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையம் தனியார் நிறுவனமான ஸ்பேக்ஸ் எக்ஸ் நிறுவனம் மூலம் 4 விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பியுள்ளது. சட்ட பிரச்சினைகள் காரணமாக நிலவுக்கு மனிதனை அனுப்பும் பணி 2025 ஆண்டு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக நாசா விண்வெளி மையம் தெரிவித்துள்ளது. ஐசிசி போட்டிகளில் மோசமாக தோல்வியடைந்தது குறித்தும் அரையிறுதிக்கு கூட தகுதி பெறாமல் இருந்தது குறித்தும் இந்திய அணி சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என ஷேவாக் வலியுறுத்தியுள்ளார். கூகுள் நிறுவனம் பயனர் அக்கவுண்ட்களை பாதுகாக்கும் நோக்கில் 2-ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வழிமுறையை இந்த ஆண்டு இறுதிக்குள் அமலுக்கு கொண்டுவரப்போவதாக அறிவித்துள்ளது. டுக்காட்டி நிறுவனத்தின் ஹைப்பர் மோட்டார் 950 BS6 மாடல் விரைவில் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சென்னைக்கு அருகே இன்று மாலை கடந்து செல்லும் என சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சென்னைக்கு
தென்கிழக்கே சுமார் 420 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 170 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடற்பகுதியில் சென்னைக்கு அருகில் இன்று மாலை கடந்து செல்லும். இதன் காரணமாக இன்று மாலை வரை பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் வீசக்கூடும். மழை பொறுத்தவரையில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் சில பகுதிகளில் அதிகனமழையும் பெய்யக்கூடும். வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். சென்னையில் இரவு முதல் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மாநகராட்சியால் பராமரிக்கப்பட்டு வரும் பல்வேறு சுரங்கப்பாதைகள் மழை நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாணிக்கம் நகர் சுரங்கப்பாதை, வியாசர்பாடி நெடுஞ்சாலைத்துறை சுரங்கப்பாதை, கணேசபுரம் சுரங்கப்பாதை, ஆர்பிஐ சுரங்கப்பாதை, துரைசாமி சுரங்கப்பாதை உள்ளிட்ட சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். மேலும் இந்த சுரங்கப்பாதைகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டாம் என மாநகராட்சி சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை நகரில் இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளானார்கள். தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் ஏற்கனவே சூழ்ந்த நிலையில் தற்போது தியாகராய நகர், மேற்கு மாம்பலம், கே கே நகர், அசோக் நகர், ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. தொடர் மழையின் காரணமாகவும் தண்ணீர் அதிக அளவில் மக்கள் குடியிருப்புக்குள் சூழ்ந்ததாலும் பல இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டன. நேற்று இரவு முதல் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக சென்னை கே கே நகர் பகுதியில் உள்ள அரசு புறநகர் மருத்துவமனைக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. மருத்துவர்களின் அறை, மாத்திரை கிடங்கு, நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் அறை, நோயாளிகள் அனுமதிக்கப்படும் அறை, கழிவறை என எல்லா இடங்களுமே தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளதாகவும் விரைவில் இங்குள்ள மழைநீர் அகற்றப்படும் என்றும் ஊழியர்கள் தெரிவித்தனர். நேற்று இரவு முதல் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. ஏற்கனவே பெய்த மழையில் தேங்கிய வெள்ளநீர் இன்னும் வடியாமல் இருக்கும் சூழலில் தற்போது பெய்த மழை நிலைமையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பெருங்களத்தூர், முடிச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக தாழ்வான பல்வேறு பகுதிகளில் முழங்கால் அளவு முதல் இடுப்பளவு வரை மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்படைந்துள்ளது. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் நகராட்சிக்கு உட்பட்ட 21 வார்டு பிரசாந்த் நகரில் உள்ள அப்பு நாயர் தெரு உள்ளிட்ட பல்வேறு தெருக்களில் விடிய விடிய பெய்த கனமழையால் சாலைகளில் நீர் முழுவதுமாக மூழ்கியுள்ளன. தேங்கியிருக்கும் நீரை உடனடியாக அகற்ற அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் ஆவடியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்துள்ளதால் அந்த பகுதிவாசிகள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். அந்த பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். அவசர ஊர்திகளும் மழை வெள்ளத்தில் இயக்கப்பட்டன. மேலும் ஆவடி ரயில் நிலைய தண்டவாளத்தில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் புறநகர் ரயில்கள் விரைவு ரயில் பாதையில் மாற்றிவிடப்பட்டதால் ரயில் போக்குவரத்து 1 மணி நேரம் தாமதமானது. சென்னைக்கு முக்கிய நீர் ஆதாரமாக உள்ள புழல், பூண்டி, சோழவரம் உள்ளிட்ட ஏரிகளில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் நீர் திறப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. புழல் ஏரிக்கு நீர்வரத்து 10,000 கனஅடியாக உள்ள நிலையில் உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 3,000 கனஅடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. பூண்டி ஏரியில் நீர்வரத்து 8,000 கனஅடியாக உயர்ந்துள்ள நிலையில் ஏரியிலிருந்து வினாடிக்கு 6,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது.
சோழவரம் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6737 கனடியாக உள்ள நிலையில் நீர் திறப்பு வினாடிக்கு 2000 கனடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் முக்கிய ஏரியான செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 4500 கனடியாக நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் ஏரியிலிருந்து 2000 கனடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காலை முதல் பலத்த காற்று வீசி வருவதால் செம்பரம்பாக்கம் ஏரியில் அலைகள் கடலலையைப் போல் எழும்பி வருகிறது. மேலும் மதகுகளில் உள்ள செட்டரில் அலைகள் வேகமாக மோதி ஆர்ப்பரித்து வருகின்றன. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கரையின் அருகில் இருப்பவர்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டுமென எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கனடியாக இருந்த நிலையில் தற்போது 18,000 அடியாக குறைந்துள்ளது. இதனால் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவும் 18,000 கனடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழக கர்நாடக கேரள மாநிலங்களில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் தமிழக எல்லையான கிளிகுண்டுலுவுக்கு மேலும் நீர்வரத்து குறைந்து வினாடிக்கு 20,000 கனடியிலிருந்து 18,000 கனடியாக சரிந்துள்ளது. காவிரி ஆற்றில் நேற்று நிலவரப்படி வினாடிக்கு 24,000 கனடியாக இருந்து வினாடிக்கு 20,000 கனடியாக குறைக்கப்பட்டு தொடர்ந்து இன்று காலை மேலும் நீர்வரத்து சரிந்து வினாடிக்கு 20,000 கனடியிலிருந்து 18,000 கனடியாக குறைந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் கடல் சீற்றத்தால் 9 மேற்பட்ட வீடுகள் கடல் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் மீனவர்கள் வேதனையில் உள்ளனர். பிள்ளைச்சாவடி கிராமத்தில் 150 மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசிக்கும் நிலையில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் கனமழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டு வந்தது. இன்று காலை கடல் அதிக சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் படிப்படியாக 9 வீடுகளை ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகள் இழுத்துச் சென்றன. இதனால் அச்சமடைந்த மீனவர்கள் தங்களின் படகுகள் மற்றும் வலைகளை பாதுகாப்பாக ஊருக்குள் கொண்டு சென்றனர். தொடர்ந்து கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கரையோரம் உள்ள மக்கள் அச்சத்துடனேயே உள்ளனர். அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று தங்க வைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம், புதுப்பட்டினம், உயாலிக்குப்பம், சட்ராஸ், கொக்கிலமேடு, மாமல்லபுரம், கூவத்தூர் போன்ற பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. புதுவை மற்றும் காரைக்காலில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் தங்களின் படகுகள் வலைகளை பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு சென்றனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை கரையை கடக்க உள்ள நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 3 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காரைக்கால் கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடல் அலையின் வேகம் காரணமாக காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு, கோட்டுச்சேரி, மண்டபத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் கடற்கரையோரங்களில் மணல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. தரைக்காற்று வீசி வருவதால் மீனவர்கள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தங்களின் படகுகளையும் வலைகளையும் எஞ்சின்களையும் பாதுகாப்பாக மேடான பகுதிக்கு கொண்டு சென்றனர். 500 மேற்பட்ட விசைப்படகுகளை பாதுகாப்பாக மீன்பிடி துறைமுகத்தில் நிற்க வைத்துள்ளனர். நாகை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் கடல் சீற்றத்துடன் பலத்த காற்று வீசி வருவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறை, கோடியக்கரை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம் போன்ற 15 கிராமங்களைச் சேர்ந்த 5,000 மீனவர்கள் 4வது நாளாக கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். இதனால் 800 மேற்பட்ட பைபர் படகுகளை மீனவர்கள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். கடல் சீற்றத்துடன் பலத்த காற்று வீசி வரும் நிலையில் ஆறுகாட்டுத்துறை கடற்கரை பகுதியில் படகுகளையும் வலைகளையும் மேட்டுப்பகுதிக்கு கொண்டு செல்லும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றிலிருந்து 30,000 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் படகு மூலம் கடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்படும் உபரி நீர் அதிகரித்ததால் ஆற்றின் நடுவே அமைந்துள்ள கோரைத்திட்டு கிராமத்தில் சாலை உடைந்து தண்ணீரில் மூழ்கியுள்ளது. மேலும் சாலை முழுவதும் ஆற்றில் அடித்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதால் கோரைத்திட்டு கிராம மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்காக பொதுமக்கள் படகுகள் மூலம் பயணித்து வருகின்றனர். எனவே உபரி நீரின் அளவு உயர்வதற்குள் சாலையை சீரமைக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் பகுதியில் இரவு முதல் அதிகாலை 4 மணி வரை தொடர்ந்து மழை பெய்தது. இதன் காரணமாக கருங்குளம் பகுதியில் 5க்கும் மேற்பட்ட குளங்கள் மறுகால் பாய்ந்து வருகிறது. இதனால் கருங்குளம் அருகே உள்ள சின்னார்குளம் கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. மேலும் பல வீடுகளில் தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்தது. இதனால் வீடுகளில் நிறுத்தப்பட்டிருந்த கார் பைக் நீரில் மூழ்கியது. இதற்கிடையில் ராமானுஜம் புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு செல்லும் பாதையும் இந்த வெள்ள நீரால் துண்டிக்கப்பட்டது. இது தொடர்பான அதிகாரிகளின் நடவடிக்கையை எதிர்பார்த்து மக்கள் காத்திருக்கின்றனர். திருச்சி மாவட்டம் முக்கொம்புக்கு 36,000 கனஅடி நீர் கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. அணையில் பழைய கதவணை இருந்து 32 மதகுகள் மூலமும் புதிய கதவணையிலிருந்து 45 மதகுகளிலும் நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் முக்கொம்பு மேலணை காவிரி ஆற்றில் நீர் திறப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை அருகே பெரம்பூரில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து கிடங்கிற்கு அனுப்பப்படாமல் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலேயே அடுக்கி வைக்கப்பட்டுள்ள 1,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமாகியுள்ளன. பெரம்பூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 5,000 மூட்டைக்கும் அதிகமான நெல் கிடங்கிற்கு அனுப்பப்படாமல் கொள்முதல் நிலையத்திலேயே அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. அதில் 3,000 மூட்டைகள் திறந்த வெளியில் அடுக்கப்பட்டுள்ளன. இவற்றை பாதுகாக்க போதுமான தார்பாய்கள் இல்லாததால் ஏற்கனவே உள்ள தார்பாய்களை வைத்து நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலைய ஊழியர்கள் பாதுகாத்து வருகின்றனர். தொடர் மழை காரணமாக 1,000 மூட்டைகளுக்கு மேல் மழையில் நனைந்து முளைத்து வீணாகியுள்ளது. இதனால் அந்த நெல் மூட்டைகள் பசும்புல் போர்த்தியது போல பச்சை நிறத்தில் காட்சியளிக்கின்றன. மழையில் நனைந்து அனைத்து நெல் மூட்டைகளும் வீணாவதற்கு முன்னர் அவற்றை லாரிகள் மூலம் கிடங்கிற்கு கொண்டு சென்று அரசுக்கு நஷ்டம் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் என்று நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக கம்மாபுரம் குறிஞ்சிப்பாடி புவனகிரி காட்டுமன்னார் கோவில் ஆகிய ஊர்களில் 20,000 ஏக்கரில் பயிர் செய்யப்பட்ட சம்பா பயிர் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இது மட்டுமல்லாமல் 5,000 ஏக்கரில் பயிர் செய்யப்பட்ட உளுந்து சோளம் உள்ளிட்ட பயிர்களும் தற்போது மழை நீரில் மூழ்கியுள்ளது. இது தவிர வண்டிப்பாளையத்தில் பெய்த மழையில் கோழிப்பனையில் வளர்க்கப்பட்ட 1,000,000 கோழி குஞ்சுகள் உயிரிழந்தன. தொடர்ந்து குறிஞ்சிப்பாடி சாலையிலிருந்த மிக பழமையான ஆலமரம் சாய்ந்து விழுந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த ஆலமரத்தை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர் மழையால் கரம்பக்குடி அன்னவாசல் கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 1,000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதேபோல் கந்தர்வக்கோட்டை பகுதியில் சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோள பயிர்களும் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகளும் பெரும் அச்சமடைந்துள்ளனர். இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழா முதல் நாள் உற்சவம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. இதையடுத்து திருக்கோவிலின் 3 பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன் பராசக்தி அம்மன் விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு வேத மந்திரங்கள் முழங்க 16 வகை தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இறுதியில் மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிலின் ராஜகோபுரம் அருகே உள்ள 5 பிரகாரத்தில் விநாயகர் முருகர் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பராசக்தியம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு 5 பிரகாரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்கள். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சஷ்டி 7 திருவிழாவில் சுவாமி குமரவிடங்க பெருமான் தெய்வானை அம்பாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு
3:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 4 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் மாப்பிள்ளை கோலத்தில் தனிச்சப்பரத்தில் எழுந்தருளி 108 மகாதேவர் சன்னிதி முன்பு உள்ள தேவானை அம்பாளுக்கு காட்சியளித்தார். சுவாமி அம்மன் தோள்மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றதை அடுத்து 108 மகாதேவர் சன்னிதி முன்பு வைத்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் வழிபாடு, வாஸ்து பூஜை, பொற்சுண்ணம் இடித்தல், வாத்திய பூஜை, யாகம் ஆகியன நடைபெற்றன. பின்னர் திருக்கல்யாண வைபவத்தை தொடர்ந்து சோற்றை தீபாராதனை நடைபெற்றது. கொரோனா தடுப்பு நடவடிக்கை காரணமாக திருக்கல்யாணம் நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. அரியலூர் நகரில் உள்ள ஸ்ரீ பாலசுப்பிரமணிய கோவிலில் ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை சஷ்டி திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவின் இறுதி நாளன்று சூரசம்ஹார நிகழ்ச்சி நடந்ததை அடுத்து அதன் தொடர்ச்சியாக முருகப்பெருமானின் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இந்த வைபவத்தை பக்தர்கள் அரோகரா என்ற கோஷத்துடன் பக்தி பரவசத்துடன் கண்டு களித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணையின் மொத்த கொள்ளளவான 71 அடியில் நீர்வரத்து 69 அடியை எட்டிய நிலையில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு 1000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இருந்தபோதிலும் தொடர்ந்து வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையை அடுத்து அணையில் நீரிருப்பு 5647 கனஅடியாக உயர்ந்தது. இதையடுத்து அணைக்கு வரும் உபரி நீரை வைகை ஆற்றில் அதிகாரிகள் திறந்துவிட்டுள்ளனர். கனமழை காரணமாக சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை சரக்கு வாகனங்கள் இயக்குவதற்கு நேற்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் கர்நாடகத்தை இணைக்கும் திம்பம் மலைப்பாதையில் 24 மணி நேரமும் சரக்கு வாகனங்கள் பயணிக்கின்றன. சரக்கு வாகனங்கள் அதிக பாரங்களை ஏற்றிச் செல்வதால் அடிக்கடி விபத்துகள் நிகழ்கின்றன. கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்படுவதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. போக்குவரத்து பாதிப்புகளை தடுப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி உத்தரவிட்டுள்ளார். இதன்படி நேற்று இரவு முதல் திம்பம் மலைப்பாதையில் 6 மணி முதல் காலை 6 மணி வரை 8, 10, 12 சக்கர வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. பகல் நேரங்களில் மட்டும் சரக்கு வாகனங்கள் பயணிக்க வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. விழுப்புரத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பம்பையாற்றில் நீர்வரத்து அதிகரித்து பம்பையாற்றின் கரையோரத்தில் உள்ள விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் திருவாமாத்தூர், காரணை, பெரும்பாக்கம், ஆரியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாயும் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் அந்த பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள கரும்பு மற்றும் நெல் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் மழை நீடிக்கும் பட்சத்தில் கூடுதலாக பயிர்கள் சேதமடையும் என்பதால் விவசாயிகள் மேலும் அச்சத்தில் உள்ளனர். நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் புதுச்சேரி தெற்கு தெருவைச் சேர்ந்த பூபதி என்பவரின் வீட்டின் சுவர் மழை நீரில் ஊறி இடிந்து விழுந்தது. விபத்தில் மூதாட்டி உள்பட 4 பேர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். இதையடுத்து இவர்களின் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் 4 பேரையும் மீட்டு நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் படுகாயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். நாமக்கல் மண்டலத்தில் இன்று ஒரே நாளில் முட்டை விலை 15 காசுகள் சரிந்து 4.55 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக முட்டை விற்பனை சரிந்துள்ளதால் விலை குறைந்துள்ளதாக கோழிப்பண்ணையாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த விலை வரும் நாட்களில் மேலும் சற்று குறையவே வாய்ப்புள்ளதாக கோழிப்பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். செய்யாறு அருகே வட இலுப்பை, பெரும்பாக்கம் இடையேயான பாலாறு தரைப்பாலத்தில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அடுத்த வட இலுப்பை கிராமத்தை ஒட்டி ஓடும் பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் காஞ்சிபுரத்திற்கு செல்லக்கூடிய வட இலுப்பை, பெரும்பாக்கம் இடையே உள்ள தரைப்பாலத்தை வெள்ள நீர் சூழ்ந்து நீர்பெருக்கெடுத்து ஓடுகிறது.
சென்னையில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் புகுந்த வெள்ள நீரால் மருத்துவமனை நோயாளிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். மருத்துவமனையை சுற்றி தண்ணீர் தேங்கியுள்ளதால் வெளி நோயாளிகள் சிரமத்தை சந்தித்தனர். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களில் இதுபோன்ற நிலை உள்ளதால் மருத்துவமனை வளாகத்தை மழை வெள்ளம் பாதிக்காத வகையில் புதுப்பித்து தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை தாம்பரத்தை அடுத்த நன்மங்கலம் ஏரியை ஒட்டி அமைந்துள்ள திருமலை நகரில் ஏரி நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து அந்த பகுதி மக்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சில தெருக்களில் இடுப்பளவும் முழங்கால் அளவும் தண்ணீர் தேங்கியுள்ளது. நவம்பர் 7ஆம் தேதி முதல் பெய்த மழையின் நீர் அசோக் நகர் பகுதியில் வடியாமல் இருந்த சூழ்நிலையில் நேற்று இரவு முதல் பெய்த கனமழை சாலைகள் மற்றும் வீடுகளில் தேங்கியிருக்கும் மழை நீரின் அளவை அதிகப்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதிகளில் தரைத்தலங்களில் வசிக்கும் மக்கள் பலர் தங்களது வீடுகளை தற்காலிகமாக காலி செய்துவிட்டு உறவினர்களின் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளனர். கொடைக்கானல் அருகே பேத்துப்பாறை கிராமத்தில் தொடர்ந்து முகாமிட்டு வரும் காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி பேத்துப்பாறை கிராமப் பகுதியில் தொடர் முகாமிட்டு வரும் ஒற்றை யானை தோட்டங்களில் வைத்திருந்த ரசாயன உரங்களை சேதப்படுத்தி அழித்துள்ளதாகவும் உப்பு சுவை உள்ள அந்த உரங்களை யானைகள் உணவாக அருந்திருக்கலாம் எனவும் பொதுமக்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். வனத்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையிலும் வனத்துறை அதிகாரிகள் மெத்தனமே காட்டி வருவதாகவும் இதனால் விவசாயிகள் மற்றும் யானைகள் உயிரிழந்து வருவதாகவும் அந்த பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக செண்பகத்தோப்பு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான மல்லி, கிருஷ்ணன் கோவில், பத்ராயிருப்பு, கூமாப்பட்டி, வன்னியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பிளவக்கல் பெரியாறு அணை மற்றும் கோவிலாறு அணை விரைவாக நிரம்ப தொடங்கியுள்ளன. விக்கிரவாண்டி அருகே ஆவுடியார்பட்டு துறவி இடையேயான தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் வராக நதியில் நீர்வரத்து அதிகரித்து விக்கிரவாண்டி அடுத்த துறவி வராக நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தரைப்பாலம் சேதமடைந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி ஆபத்தான பயணத்தை தடுக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் இரண்டு பக்கங்களும் வேலி அமைத்து பாலத்தின் வழியாக பொதுமக்கள் யாரும் செல்லாமல் தடுப்பு அமைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி அருகே உள்ள பம்பையாற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்ததில் வாதனூரில் உள்ள தடுப்பணையில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ள நீரானது அருகில் உள்ள வயல்வெளிகளுக்குள் புகுந்தது. இதனால் வாதனூர், வி மாத்தூர், செங்காடு, நகரி, மாத்தூர்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த 100 ஏக்கரிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நாகை வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம் பள்ளியில் பழுதடைந்த மழைநீர் கசியும் வீடுகளில் வசித்து வந்த பெண்கள் குழந்தைகள் உட்பட 58 பேர் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 3 வேளை உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் பெரிய குத்தகை, ஆறுக்காட்டுத்துறை, தோப்புத்துறை ஆகிய இடங்களில் உள்ள வடகிழக்கு பருவமழை முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலையத்தின் சார்பில் மகளிர் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பெண்கள் பாதுகாப்புக்கான அழைப்பு மற்றும் அலைபேசி எண்கள் குறித்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கூடுதலாக குழந்தைகள் குறித்த குற்றங்கள் பற்றியும் தகவல் தெரிவிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் தொடர் மழையால் ஜெயங்கொண்டம் புதுநகரில் நீர் தெருக்களில் தேங்கியது. 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீருடன் கழிவுநீரும் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். எனவே நகராட்சி நிர்வாகம் தேங்கிய நீரை அப்புறப்படுத்தி வடிகால் வசதி ஏற்படுத்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
கனமழையால் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வழுவூர் கிராம நிர்வாக அலுவலகத்தின் மேற்கூரை சேதமடைந்து காரைகள் பயர்ந்து விழுந்தன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த அம்மையார்குப்பம் கிராமத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி மற்றும் அங்காளம்மன் கோயில்களில் அடையாளம் தெரியாத நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக ஆர்கேபேட்டை காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரையின் மணல் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. மணல் பகுதியில் வைத்திருந்த கடைகள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. கடற்கரைக்கு உள் செல்லக்கூடிய சாலைகள் அடைக்கப்பட்டு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதையும் மீறி உள்ளே சென்ற நபர்களை காவல்துறையினர் எச்சரித்து வெளியேற்றினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ரவுண்டானா முதல் பேரிகை சாலை வரை போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த துறை ஏரி முதல் வேளாங்கண்ணி பள்ளி வழியாக புறவழிச்சாலை அமைக்கப்பட்டது. இருப்பினும் போக்குவரத்து நெரிசல் குறையவில்லை. இதையடுத்து அங்கு ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட கடைகளை தேசிய நெடுஞ்சாலை துறையினர் போலீசார் உதவியுடன் அகற்றினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை செயலாளர் கிர்லோஸ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வீரன் நகரில் வசிக்கும் நரிக்குறவர்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து அரசலடி தெருவில் உள்ள வடிகால் வாய்க்காலை பார்வையிட்ட பின்பு கள்ளிக்குடி பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்தார். கடலூர் அருகே ஓட்டேரி கிராமத்தில் கெடில மாற்றின் குறுக்கே தரைப்பாலம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. அதற்கான ராட்சத குழாய்கள் கிரேன் மூலம் இறக்கிக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக கிரேன் கவிழ்ந்ததில் அருகே நின்றிருந்த கிளீனர் திருமுருகன் என்பவர் அடியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் சொக்கா நூரணியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் வீட்டுப்பாடம் எழுதி வராத 11ஆம் வகுப்பு மாணவனை அந்த பள்ளி ஆசிரியர் திருலோக சுந்தரம் என்பவர் அடித்து கண்டித்துள்ளார். இது தொடர்பான வீடியோ வைரலானதை அடுத்து சம்பந்தப்பட்ட ஆசிரியரை அந்த மாவட்டம் உசிலம்பட்டி மாவட்ட கல்வி அலுவலர் ராகவன் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஆத்துமேட்டில் தெருநாய் ஒன்று அந்த பகுதியைச் சேர்ந்த 10 மேற்பட்டவர்களை கடித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. நாய் கடித்ததில் காயமடைந்த பலர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை கடித்து வரும் வெள்ளை நிற வெறி நாயை பேரூராட்சி அதிகாரிகள் தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் 3 5 வீடுகள் முழுமையாகவும் 229 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாகவும் 5 ஆடுகள் உயிரிழந்துள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கவுஞ்சி கிராமத்திற்கு வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள தடுப்பணையிலிருந்து வரும் குடிநீர் குழாய்கள் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சேதமடைந்துள்ளதாக கிராம மக்கள் அளித்த புகாரின் பேரில் கோட்டாட்சியர் மற்றும் ஊராட்சி நிர்வாக அலுவலர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்து உடைந்த குழாய்களை சீரமைத்து விரைந்து குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் மழை காரணமாக வெள்ளம் உற்பத்தி வெகுவாக குறைந்துள்ளது. மாவட்டத்தில் முக்கிய பகுதிகளான ஓமலூர் காடியம்பட்டி கருப்பூர் ஆகிய வட்டார பகுதிகளில் கரும்பு சாகுபடி அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. அதேபோல இந்த பகுதிகளில் 100 மேற்பட்ட கரும்பு வெள்ளம் தயாரிக்கும் ஆலைகளும் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் தொடர் கனமழை மற்றும் அதிகாரிகளின் கெடுபிடிகளாலும் ஆலைகள் சரியாக இயக்கப்படாமல் இருந்து வருகிறது. மேலும் தீபாவளி பண்டிகை முடிவடைந்ததால் மக்கள் வெள்ளம் வாங்குவதை குறைத்துள்ளதாக வெள்ள உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது உருண்டை வெள்ளம் சிப்பம் ஒன்று 1200 ரூபாய் முதல் 1250 ரூபாய் வரையிலும் அச்சு வெள்ளம் நாட்டு சர்க்கரை ஆகியவை 1300 ரூபாய்க்கும் விலை போனது. அதேபோல அடுத்த வாரத்தில் வெள்ளம் வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனா்.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குடுவாஞ்சேரி, நந்திவரம், பெரிய ஏரி மற்றும் காயரம்பேடு ஏரி இரண்டும் நிரம்பி வெள்ளநீர் அருகில் இருக்கும் குடுவாஞ்சேரி மகாலட்சுமி நகர் பகுதிகளுக்குள் நுழைந்தது. இதனால் அந்த பகுதியில் வசித்து வரும் குடியிருப்பு வாசிகள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். மேலும் அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க வெளியே வர முடியாமல் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். மக்கள் தங்குவதற்காக கூடுவாஞ்சேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாலக்கோடு அருகே ஊருக்குள் நுழைந்த காட்டு யானை ஒன்று விவசாய பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லைப்பகுதியான மாரண்டஹள்ளி, அமானி, மல்லாபுரம், நல்லூர், கரகூர், செம்மனஹள்ளி, பெல்ரம்பட்டி, சீங்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்குள் நுழைந்த ஒற்றை காட்டு யானை விவசாய நிலங்களுக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. ராகி, பச்சை மிளகாய் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை யானை மிதித்து அழித்துள்ளது. இதனால் கிராம மக்கள் அச்சமடைந்து பாலக்கோடு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். ஆனால் வனத்துறையினர் வருவதற்குள்ளாகவே யானை அமைதியாக வனப்பகுதியை நோக்கி சென்றுவிட்டதாக அந்த பகுதியினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து ஊருக்குள் முகாமிடும் யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மாநகர் ஈக்காட்டுத்தாங்கல் பகுதி கலைமகள் பேருந்து நிறுத்தம் அருகே குண்டும் குழியுமாக இருந்த சாலை புதியகம் செய்து எதிரொலியாக சீரமைக்கப்பட்டது. சென்னையை அடுத்த ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியில் அமைந்துள்ள திருவிகா நகர் தொழிற்பேட்டைக்கு செல்லும் வழியில் உள்ள சாலை வெகு நாட்களாக குண்டும் குழியுமாக இருப்பதாக நமது புதியுகம் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானது. புதியுகம் தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக தற்போது கிண்டி தொழிற்பேட்டையைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சாலையை சீரமைக்கும் பணியை சிட்கோ தொழிற்பேட்டை உயர் அதிகாரிகள் மேற்பார்வையில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது. இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த இந்த சாலை சீரமைக்கும் பணி தற்போது சிட்கோ தொழிற்பேட்டை தொழிலாளர்களால் தீவிரமாக நடத்தப்பட்டு தற்போது அந்த பணியானது முடிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்த இந்த சாலை தற்போது முழுவதுமாக சீரமைக்கப்பட்டு வாகன போக்குவரத்து சுமூகமாக நடைபெற்று வருகிறது.